ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். கமான் சர்வைவர், சர்வைவர் தான். ரைட், நேற்று என்னாச்சு பார்ப்போம். எலிமினேஷன் ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக தொலைக்காட்சியில் ரெண்டு ட்ரைபும் வந்துட்டாங்க பஞ்சாயத்துக்கு. ஏடர்கள் அண்ட் காடர்கள் 10 பேர் இருந்தாங்க அங்கே. நல்லா இருந்தது பார்க்க. அர்ஜுன் எடுத்தோன்னே கேட்டார், நந்தா விக்ராந்த் நீங்கள் சேஃபு, ஜலிதா இந்த மற்ற 8 பேர்லேருந்து அங்கேருந்து ஒருத்தர் இங்கேருந்து ஒருத்தர் போகணுன்ட்டார். இனிகோ கேட்டாங்க, இனிகோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா வேடர்கள்னு? இல்லை சார்ன்ட்டார். நோ, ஐம் நாட் கம்ஃபர்டபுள், ஜெல்லே ஆலை சாரிங்க வேடர்கள்ட்ட. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஐஸ்வர்யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நான் இவருக்கு தான் டைட்டவே சொல்லிட்டாங்க, நான் ஓப்பனாக சொன்னாங்க, இனிக்கு ஒக்க தான் நான் அவுட் பண்ண போகிறேன். சரண் வந்து பாசிட்டிவ், அவர் ரொம்ப நெகட்டிவ் சார்ன்னு. ஒன்று அர்ஜுன் கேட்டார், என்ன என்ன பாசிட்டிவ் சரண் கேட்டார்ன்னு. அவர்கிட்ட என்ன நெகட்டிவ் சொல்லுங்கள், டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்கன்னு எப்படி கேட்டார் அவருன்ட்டுன்னு. ஐஸ்வர் சொன்னாங்க, இல்லை சார், பாசிட்டிவ்னால் ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை உணர்ந்து, சரண் சொல்கிறாங்க, உணர்ந்து திரும்பி வந்து தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டு விளையாடுற பார்த்திங்களா, மனுஷன் சார் நின்ட்டான் சார் சரண் அப்படின்னாப்பில். ஒன்று அர்ஜுன் கேட்டார், ஓ ஒருத்தர் தப்பு பண்ணவர், அவர் தப்பே பண்ணலையே நான் இனிகோ இனிகோ தப்பே பண்ணலையே, தப்பாக எழுதினா தானே அழி ரப்பர் தேவை, தப்பே பண்ணலையே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுவும் ஷாக் ஆகிட்டாங்கன்னு அப்படிலாம் கேட்குறாரு அவர்கிட்டன்னு. இல்லை சார், அப்படியே உருட்டுனாங்க, ஒன்றும் பதில் சொல்ல தெரில. ஆனால் கரெக்டாக கேட்டால் அர்ஜுன், தப்பே பண்ணாதவருக்கு நீ எப்படி ஓட் பண்ணலாம்? அப்போ ஒன்று அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். யாச்சிகா வந்து எப்போ பார்த்தாலும் இவங்களை காப்பாற்றுவாங்க, ஐஸ்வர்யா டட்டா அது மாதிரி இவங்க காப்பாற்றுறாருன்னு சொன்னாங்க. இனி அதை விட்டாங்க. உடனே உமாபதி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? ட்ரஸ்ட்டு சொல்கிறாங்க, சரண் மலை ட்ரஸ்ட் இருக்குதுன்னு அவர் சொன்னார் சார். அவங்க சும்மா சொல்கிறாங்க சார், ஐஷு விஜய் மேலே இல்லையா ட்ரஸ்ட்டு? விஜய் மேலே தான் ட்ரஸ்ட் இருந்தது, விஜய் இதுக்கு நோத்தி விட்டாங்க. எல்லோரும் சரண் ஓட்டு போடும்போது அப்போ எங்கே போச்சு இவங்க எல்லாரோட ட்ரஸ்ட்டு? இவங்க விஜய்க்கு தானே ஓட்டு போட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் சும்மா சரண், இந்த ட்ரஸ்ட் கிஸ்டெல்லாம் அதெல்லாம் வேலைக்காக வந்தேன். சரண் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சார்? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் கேம் உண்டுன்னு இருக்கேன் சார், ஃபோன் பேசிகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன், அது சொல்லலை அப்படின்னாருங்க. பண்ணாருங்க, எஸ் ஓகே, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு இந்த இடத்த இந்த டீமில் ட்ரைபில். ஆ, ரொம்ப சேஃபாக இருக்கேன் சார். நாங்கள் அங்கெல்லாம் கோவம் வந்துச்சு, உமாபதி விக்ராந்த் லேடி கேஷ்க்கெலாம். இங்கே இருந்த ஒரு மாதம் விஜய் உனக்கு ஆக்கிலாம் போட்டான்னு இப்படி சொல்லிட்டேன்ற மாதிரி. எனிவே, தட் இஸ் பிசா, எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு? ஐஸ்வர்யா காச லீடர். எல்லோரும் 8 out of 10 அப்படி அவங்க என்ன அழகாக தானே சொல்லுவாங்க அவங்க டீமு. இங்கே கேட்டார் டக்குன்னு, விக்ராந்த் நீங்கள் எவ்வளோ தருவீங்க சார்? நான் 2 தான் கொடுப்பேன், 2 out of 10. அப்படியா? ஏன்? ஏன்னா நான் ஜாஸ்தி அவங்ககிட்ட பழகினதில்லை. இங்கேருந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகிறாங்க. மேட்ச் விளாடும்போது கூட எல்லோரையும் அவங்க ப்ரெஷர் போடுற மாதிரி கத்திகிட்டே இருக்காங்க, ஒரு ஃபேர் கேம் விளாட்ற மாதிரி தெரியல அப்படின்னாங்க. அதனால தான் நோ பேஷன்ஸ் அட் ஆல் அப்படின்றாங்க. நான் தான் 8 out of 10 கொடுத்தாங்க அவங்க டீம்லேயே. ஓகே, விக்ராந்த் சொல்கிறார் சார், நான் அம்ஜத்தை வெளில அமிச்சது இன்னும் கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஃபார்மெட் அது மாதிரி தான், நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது, ஒன்றும் முடியாதுன்னு. சரி, விக்ராந்துக்கெல்லாம் எவ்வளோ தரீங்கன்னா, காடர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக தான் சொன்னாங்க. வேடர்கள் எல்லாம் சொன்னாங்க விக்ராந்துக்கு 8, 9 இவர் நந்தா மட்டும் 10 மார்க் கொடுத்தார் விக்ராந்துக்கு. நான் நந்தா விக்ராந்தானே ஜெயித்தாங்க இப்போது, அந்த தண்ணி ட்ரம்லேருந்து ஊற்றுச்சு இல்லை, அதனால நினைக்கிறேன். எனக்கு அதை விட்ருங்க, ஓட்டிங் வந்துடுவாங்க, கமான் லெட்ஸ் கம் டு பிஸ்னஸ் சென்டர் ஓட்டிங். ரைட், எல்லோரும் போய் ஓட்டு போட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அர்ஜுன் வந்து அவங்க கேட்டார், யார்ட்டது இம்யூனிட்டி ஐடியல் இருக்கான்னு. ஏண்டர் யார்? நம்ம இனிகோ ஷாக் ஆகிட்டாங்க, நாராயணன் அந்தாலான்னா நம்ம மட்டும் சொல்லவே இல்லைன்னு. ஸோ இவருக்கு போகிற ஓட்டெல்லாம் செல்லாதுன்ட்டாங்க. இவங்க ஓட்டு போட்டு வந்தாங்களா, வேடர்கள் வந்து இனிகோக்கு 2 ஓட்டு விழுந்தது. ஐஷூர் சரண் அவங்க மட்டும் பேசி வச்சுட்டு அவங்க மட்டும் தான் இனிகோக்கு போட்டாங்க. சரனுக்கு நந்தா, இனிக்கும் நாராயணன் போட்டாங்க. ஸோ சரண் எலிமினேட்டுன்ட்டார். ஓ, வெள்ளவா, ஓகே. காடர்கள் சொன்னாங்க, எல்பிக்கு 3 ஓட்டு விழுந்தது, வனிசாக்கு 2 ஓட்டு விழுந்தது. ரைட்டு, அங்கே வந்து எல்பி நீங்கள் எலிமினேட் எப்படி வாங்கன்ட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அழுகிற மாதிரி பார்த்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் எல்பி ஏதாவது சொல்கிறீங்களா சார், ஐ லவ் காடர்கள் சார், அவங்க வந்து இன்னும் வருத்தத்தோடு தான் என்ன ஓட்டு போட்டிருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் ட்ரஸ்ட்டு ஒன்றை ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, என்ன ஓட்டு பண்ணி எனக்கு சந்தோஷமாக தான் இங்கேருந்து போகிறேன், ஜேர்னி நல்லா இருந்ததுன்னு. சரண் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஆல், நீங்கள் எல்லாம் என்ன ட்ரஸ்ட் பண்ணீங்க, நான் ஒரு தப்பு பண்ணாலும்ன்ட்டு ஒப்பனாக ஒத்துக்கிட்டார். ஒன்று வச்சார் பார் ட்விஸ்ட்டு அர்ஜுன், இனிமேல் தான் ட்விஸ்ட்டு, ஒருத்தர் தான் இதுலேருந்து போவீங்கன்னு. உடனே எல்பியில் ஓ மை காட், இப்படி இப்படிலாம் பார்க்குறாங்க, ஒருத்தர் தான் போவாங்களா, என்ன சார் அது ட்விஸ்ட்டுன்னு. ஒரு மூட்டை தீன் வந்துட்டார், இல்லை ஒரு வெள்ளைக்கல் ஒரு கருப்பு கல் இருக்குது, கருப்பு கல் இருக்கிறவங்க சேஃப், கையை விடுங்கன்னு. ரெண்டு பேரும் கை விட்டு எடுத்து கண்ணை மூடிங்க, கையை மூடிங்க, நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சது உமாபதி லேடி கேஷு வனிஷா எல்லாம் இவங்க சேவ் ஆகிடுமே பாவம் ஹெல்ப்னு. நல்ல பிளேயர் அவங்க விக்ராந்த்லாம். பட் சரண் ரொம்ப லக்கி ஃபீல் அவங்க, அந்த சரண் ஏன்
அவருக்கு வந்துச்சு கர்ப்பமுத்து, செகண்ட் டைம் சேவ் ஆகிட்டார் அவர். அன்றைக்கி அவர் போக வேண்டியது விஜய் போயிட்டாங்க, இன்றைக்கி அவர் இந்த கருப்பு கல் சேவ் பண்ணி விட்டு இதுக்கு மட்டும் ஒயிட் கல் வந்து அவுட்டு. இன்னொரு ட்விஸ்ட்டு, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. நான் கல்வி ஓ மை காட், என்ன சார் ஸ்மாஷிங் ஐடல் உடைங்கன் உடச்சி பார்த்தா அதில் வெள்ளமுத்து வந்துருச்சு, கோல்டு முத்து வந்து தான் சேஃப், வெள்ளமுத்து நீங்கள் அவுட்டு தான். திருப்பி எமோஷனல் ஸ்பீச் கொடுத்து எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு வரேன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் பெட்டர் சர்வைவ் டு பி சர்வைவ்னு அர்ஜுன் கிளம்புறேன். கண்டிப்பாக எல்பி மூணாவது உலகம் தான் போவாங்க, அங்கே அம்ஜித் விஜய் உட்காந்துட்டு இருக்காங்களே, அதை நம்ம பார்ப்போம். ஆனால் கட் பண்ணால் இனிகோ வந்து சரண், இது வேறு அர்ஜுன் கேட்டார் இனிகோ நீங்கன்னா நினைக்கிறீங்க சரண், ஷாக் ஆகிட்டேன் சரண், எப்படி இந்த மனுஷன் தப்பிச்சிட்டே இருக்கா அப்படி ஷாக் ஆகிட்டேன்னு சிரிச்சிட்டார் அர்ஜுன்னு. வெகுளித்தனம் நல்லா இருந்தது அந்த சிரிப்பு. ஏன் என்ன இல்லை சார், போன வாட்டியே போக வேண்டியது, என்னத்தை சொல்கிறதுண்ணா அப்படின்ட்டாரு. உடனே முடிஞ்சோன்னா நந்தாவும் நாராயணன், நந்தா நாராயணன் வந்து இனிகோ கேட்குறேன், ஏப்பா உங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் ரெண்டு பேரும் இவளுக்கு போட்டோம், யார் சரணுங்க, நீ ஐடில் இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லையான்னு. அவர் சார் இனிகோ இல்லை சார் அங்கே இல்லைம்மா, அங்கே எனக்கு ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க, யார்கிட்ட சொல்லாது, நான் சொன்னால் அவங்க ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரி இல்லையான்னு. ஓட்டு போகிறதுக்கு அஞ்சு செகண்ட் முன்னாடி கூட நீ சொன்னியா கேட்டியப்பா, நாங்கள் சொன்னாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டோன்னு, ஒன்று மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீ சொல்கிறது சொல்லாது உன் கடமை, ஆனால் நம்பிக்கைங்கிறது போயிடுச்சு அப்படின்றாரு. நாராயணனும் அதான் சொன்னார் சொல்லிட்டு அங்கே நாராயணன் நந்தா ஐஷு சரண் நாலு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்பிக்கை போயிடுச்சு எங்களுக்கு, அவர் ஐடலுக்கு சொல்லவே இல்லை பாருங்கள். சரண் சொல்கிறார் ஆமாம் நான் எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு. நாராயணன் சொல்கிறார் அதை நீ சொல்லாத, எனக்கு ஓ மேலேயும் நம்பிக்கையே இல்லைன்றார். ஐஷுக்கு ஒரே ஜாலி அவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ட்டு. இதான் இது நடந்தது, ஏன் சொல்லலைங்கிறதான், நாலு டீமும் இன்னும் கூடி பேசிகிட்டு இருந்தாங்க இந்த நாலு பேர், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு இன்றைக்கி மூன்றாம் உலகம் காட்டில் இந்த ரிவ்யூ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன், நன்றி வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.